எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா, ஹைடா கார்த்தி கண்டா வர சொல்லுங்க, ஏ ஆரபாளைய கார்த்தி மாமாவே சிக்கன் பிரியாணி சாப்பிட வர சொல்லுங்க. உனக்கு எல்லாம் ஒரு குண்டால இருக்கிற பிரியாணியே பத்தாது, இதுல கண்டா வர சொல்லி அந்த பிரியாணி வேற அந்த கார்த்திக்கு கொடுக்க போறியா? சாப்பிட வரியா? கடைக்கு போனோமா, காசை கட்டணுமா, சாப்பிட்டோமான்னு வந்துகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கேருந்து பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி கெக்கப் கன் சிரிச்சுட்டு இருந்தா ஆப்போசிட்ல சாப்பிட்றவன் வாந்திதான் எடுப்பான். பாலடைஞ்ச கிணறு மாதிரி இருக்குது, அதுக்குள்ள சிக்கன் பீஸை கடிக்கலாம் முடியாது. நேரம் உள்ள விட்டு சப்பி லாலிபாப் மாதிரி வெளியே எடுத்துடலாம். மெதுவா கடிமா, சிக்கனுக்கு வலிக்க போகுது. இப்படிதான் சாப்பிடணுமா? இத்தனை நாள் நாங்க பின்னாடி சாப்பிட்டு இருந்தோம். இவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்த உனக்கு வாய்ப்பக்கத்துல இருக்க சோறு ஒன்று ஓட்டி இருக்கு, அது தெரியல பாத்தியா? ஒரு வார்த்தை உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த. அட மதம் முடிச்ச காட்டியான, நீ சொல்லி மட்டுமா கொடுத்த, நாலு பேருக்கு கூட்டி கொடுத்த, நாலு நிகழ்ச்சியில அவனை போய் காட்டி கொடுத்த, இத்தனை கொடுத்துக்கிட்டு சொல்லி கொடுத்தன்னு வேற சொல்லி காமிக்கிற நீ. எனக்கு ஒரு டவுட்டு, சாஃப்ட் லெக் பீஸே எதுக்கு இத்தனை தடவை திருப்பி திருப்பி கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதில் தான் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் முழுங்கிட்டீங்களே. ஆச்சி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட், ஓகேவா? நினச்சேன், உங்களை பார்க்கும்போதே நினச்சேன், ஆச்சி தான், ஆச்சி ரெஸ்டாரண்ட் தானே. ஏன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்? போய் சொல்லாதீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ட்டு, இலையெல்லாம் சும்மா இருக்குது, எடுத்து அதையும் சாப்பிடுங்க. காட்டி காட்டி வெங்காயம். ஆமாம், வெங்காயம் வெங்காயம் நீயே சாப்பிட்ற வெங்காயத்தை சொன்னியா இல்லை ஒன்றை சொன்னியா? வெங்காயத்தை தின்னு இல்லைன்னா அப்படியே வாந்திடு. தயவு செஞ்சு அந்த சிரிப்பை மட்டும் சிரிச்சிடாத, சப்ஸ்கிரைபர்லாம் பயந்துருவாங்க. கார்த்தி உன்ன அளவு வச்சா நாங்கள் என்னம்மா பாவம் பண்ணோம்? யூடியூப் திறந்தா உன் வீடியோ தான் வருது. 3 வருஷமா நீ எங்களை அளவு வச்சுட்டு இருக்கே, கண்டென்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க அடிக்கடி. அதனால ஆக மொத்தம் நீங்க எது சாப்பிட்டாலும் எது எது பேர் எடுத்தாலும் அதில் கார்த்தி பேரை வந்து சேர்த்துருவீங்க. எது போட்டாலும் அதில் கார்த்தி பேர் என்னையே மீறி வந்துடும். உண்மையான காதல் கார்த்தி பேர் நீ எதில் வேணால் சேர்த்துக்கோமா, அதை உண்மையான காதலுங்கிற லிஸ்ட்டில் மட்டும் சேர்க்காத. வாந்தி வருது. 27 வயசு வரப்போகுது. உன்னை பார்த்தா 27 வயசு மாதிரி தெரியல, 27 பேரோட வயசு மாதிரி இருக்கே. நானா பிறந்த நாள் 1 வருஷத்துக்கு முன்னாலே அட்வான்ஸாக கொண்டாடிட்டேன். ஆ, நீங்கள் கொண்டாடினா தான் நான் பார்த்தேனே. அந்த வீடியோவோட லிங்கை வந்து ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள் அந்த பர்த்டே செலிப்ரேஷனை. உங்களை பார்த்தாலே தெரியுது. சாப்பிடுறதுக்கு மட்டும் 50,000ஆ? உனக்காக நான் சமைச்சு சாப்பாட்டு வந்து 50,000 ரூபாய். ஓ, கார்த்திக்காக சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிட்டீங்க. என்ன பார்த்தா 1 வாரத்துக்கு லீவ் போட்டிருந்த மாதிரி தெரியல. 1 வாரம் லீவ் கொடுத்து அவங்களே அடிச்சு துரத்தி விட்டானு. இந்த காசெல்லாம் வச்சுக்க போய் எந்த ஹோட்டல்ல திங்கணுமோ தின்னு பெருத்து வெடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு போல இருக்கே. பார்க்காம போக மாட்டேன். உன் பர்த்டே அதுமா, அவன் உன்னை பார்த்தான்னா இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். அதனால் நீ அவனை பார்க்காத. இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததுனால நான் வந்து முன்னாடியே பர்த்டே கொண்டாடிட்டேன். இது 4 பேருக்கு நடுரோட்டில் முத்தம் கொடுத்தீங்களே, அது நல்ல நிலைமையா? இல்லை 4 யூடியூப் சேனலில் பீப்லேயே இன்டர்வியூ கொடுத்தீங்களே, அது நல்ல நிலைமையா? எங்கள் ஏரியாவில் இருக்கிற திருநாய் கூட எலும்பு இப்படி கடித்து சாப்பிடாது. உங்களுக்குள்ள ஏதோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்கல, திரும்பி திரும்பி பார்க்காம கடிச்சு முழுங்குங்க. அப்படி விசித்திர ஜந்துவா தின்னா யார் தான் வேடிக்கை பார்க்காம இருப்பா? பெரிய ரஷ்மிகா மண்டேனா மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் அப்படியே உம்முன்னு காட்டுறாங்க. ஸோ வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திவ்யா கார்த்திகோட ஃபேன்ஸ் இருந்தாங்க, அவங்க கண்ணில் படும் வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாதிரி இன்னொரு அருமையான சூப்பரான கெத்தான மாசான மொக்கையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடுபடுங்க. இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க.